ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், பெண்கள் பிறப்புறுப்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் இயற்கை வழிமுறையும். எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாமல் இருக்க பிறப்புறுப்பை சுத்தமாக வைத்துக்கொள்ள என்ன வழி உள்ளது என்று ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் பிறப்புறுப்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம், ஒவ்வொரு பெண்ணுக்கும் சுத்தமாக இருப்பதுதான் பிடிக்கும். அப்படி சுத்தம் என்று வரும்போது அதில் அனைத்துமே அடங்கும். மேலும் பெண்கள் எப்போதுமே தங்கள் பிறப்புறுப்பை சுத்தமாகவும் துர்நாற்றமின்றியும் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவ்விடத்தில் துர்நாற்றம் மட்டுமின்றி தொற்றுகளும் ஏற்பட்டு தீவிரமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். குறிப்பாக பெண்கள் உறவில் ஈடுபடும் போது தன் துணை முகம் சுளிக்குமாறு தன் மீது எந்த ஒரு துர்நாற்றமும் வரக்கூடாது என்று அதிக சுத்தத்தை பின்பற்றுவார்கள். இப்படி பிறப்புறுப்பை சுத்தமாகவும் துர்நாற்றமின்றியும் வைத்துக் கொள்ள நிறைய பொருட்கள் கடைகளில் விற்கப்பட்டாலும் அவை சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது. ஆகவே எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாமல் இருக்க பிறப்புறுப்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள என்ன வழி உள்ளது என்று ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எலுமிச்சை மிகவும் சிறப்பான துர்நாற்றத்தை போக்க உதவும் பொருள். அத்தகைய எலுமிச்சையின் இலையை பயன்படுத்தி பிறப்புறுப்பை சுத்தம் செய்வதால் துர்நாற்றம் வீசுவது நீங்கும். ஏனெனில் எலுமிச்சையின் இலைகளில் லிமோனி என்னும் பொருள் பிறப்புறுப்பில் எவ்வித தொற்றுக்களும் வராதவாறு நல்ல சிறப்பான பாதுகாப்பை வழங்கும். மேலும் எலுமிச்சையின் இலை பிறப்புறுப்பில் பிஹெச்சின் அளவை சீராக பராமரிப்பது பிறப்புறுப்பை ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கும். ஆப்பிள் சீடர் வினிகரை பெரிய டப்பில் உள்ள குளிக்கும் நீரில் சிறிது கலந்து அந்த நீரில் 15 நிமிடம் உட்கார வேண்டும். இதனால் ஆப்பிள் சீடர் வினிகர் பிறப்புறுப்பை சுத்தம் செய்துவிடும். அதிலும் ஆப்பிள் சீடர் வினிகரில் உள்ள அசிட் பிறப்புறுப்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும். கற்றாழையின் ஜெல்லை எடுத்து அதனை 1 கப் நீரில் கலந்து பின் அந்த நீரை கொண்டு பிறப்புறுப்பை கழுவ வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் பிறப்புறுப்பில் இருந்து துர்நாற்றம் வீசுவது நீங்கும். சீமை சாமந்தி எண்ணெய் கூட பிறப்புறுப்பில் வீசி துர்நாற்றத்தை போக்க உதவும். அதுக்கு 2 கப் நீரில் 1 துளி சீமை சாந்தி எண்ணெய் சேர்த்து கலந்து பின் அந்த நீரை கொண்டு பிறப்புறுப்பை கழுவ வேண்டும். பேக்கிங் சோடாவும் பிறப்புறுப்பில் இருந்து வீசும் துர்நாற்றத்தை போக்கும். அதுக்கு குளிக்கும் டப்பில் உள்ள நீரில் 1/2 கப் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து அந்த நீரில் 20 நிமிடம் உட்கார்ந்து வந்தால் பேக்கிங் சோடா உடலின் pH அளவை சீராக்கி உடலில் இருந்து துர்நாற்றம் வீசுவது நீங்கும். தினமும் தயிரை பிறப்புறுப்பில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். இதனால் பிறப்புறுப்பில் தொற்றுக்கள் ஏற்படும் வாய்ப்பு குறைவதோடு துர்நாற்றமும் குறையும். வெள்ளை வினிகரை குளிக்கும் டப்பில் உள்ள நீரில் கலந்து அதில் சிறிது நேரம் உட்கார வேண்டும். இதன் மூலம் துர்நாற்றத்தை போக்க முடியும். டீ ட்ரீ ஆயிலும் பிறப்புறுப்பில் இருந்து வீசும் துர்நாற்றத்தை போக்கும். அதற்கு 1 காது சுத்தம் செய்யும். பட்சை ஆலிவ் ஆயில் மற்றும் சிறிது டீ ட்ரீ ஆயிலில் நனைத்து பிறப்புறுப்பினுள் வைத்து 1 மணி நேரம் ஊற வைத்து வர வேண்டும். நெல்லிக்காய் சாற்றினை நீரில் கலந்து அதனை கொண்டு பிறப்புறுப்பை கழுவ வேண்டும். இப்படி தினமும் 1 முறை செய்து வந்தால் துர்நாற்றம் வீசுவதை தடுக்கலாம். இதனால் பிறப்புறுப்பில் தொற்றுக்கள் ஏற்படும் வாய்ப்பு குறைவதோடு துர்நாற்றமும் குறையும். வெள்ளை வினிகரை குளிக்கும் டப்பில் உள்ள நீரில் கலந்து அதில் சிறிது நேரம் உட்கார வேண்டும். இதன் மூலமும் துர்நாற்றத்தை போக்க முடியும். டீ ட்ரீ ஆயிலும் பிறப்புறுப்பில் இருந்து வீசும் துர்நாற்றத்தை போக்கும். அதற்கு 1 காது சுத்தம் செய்யும். பட்சை ஆலிவ் ஆயில் மற்றும் சிறிது டீ ட்ரீ ஆயிலில் நனைத்து பிறப்புறுப்பினுள் வைத்து 1 மணி நேரம் ஊற வைத்து வர வேண்டும். நெல்லிக்காய் சாற்றினை நீரில் கலந்து அதனை கொண்டு பிறப்புறுப்பை கழுவ வேண்டும். இப்படி தினமும் 1 முறை செய்து வந்தால் துர்நாற்றம் வீசுவதை தடுக்கலாம். வெந்தயம் பெண்களுக்கு மிகவும் நல்லது. இந்த வெந்தயத்தை தினமும் சாப்பிட்டு வந்தாலே அல்லது வெந்தயத்தை ஊற வைத்து நீரை கொண்டு பிறப்புறுப்பை கழுவினாலோ துர்நாற்றம் போய்விடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.